ஒரு முக்கியமான தமிழகமே ஒட்டுமொத்த தமிழகமும் பலன் பெறக்கூடிய அதுவும் ஏழைகளுக்கு பலன் தரக்கூடிய ஒரு மருத்துவமனை திட்டத்தில் வந்து கருப்பு கொடி காட்டுறோம்னா அது என்ன பாலிட்டிக்ஸ் பெட்டி பாலிடிக்ஸ் தான் அது எந்த விதமான பொருளும் மற்ற அர்த்தமும் மற்ற ஒரு பாலிடிக்ஸ் சரி திரு கனகராஜ் எப்படி பார்க்குறீங்க முதலாவதாக இந்த மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை என்ற கோரிக்கையை வைத்தவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மக்களவை உறுப்பினராக இருந்த தொடர் மோகன் ஆனால் போன அரசாங்கமும் அதில் பெருசாக கண்டுக்கலை இந்த அரசாங்கமும் கண்டுக்கலை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் ஒரு வழக்கு வருது ஆர்டிஐ போட்ட பிறகு இதுக்கு ஒப்புதல் கொடுக்கலை நிதி ஒதுக்கலை இதுக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் அப்போ கோர்ட் ஒரு நெருக்கடி கொடுக்குது நீங்கள் உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகு இது வந்திருக்கு அப்படிங்கிறது பொதுவாக நம்ம பிரதமர் தமிழ்நாட்டில் சொன்ன எந்த திட்டங்களையும் இப்போ நீங்கள் கஜா புயலுக்கு வருவாருன்னு சொல்லும்போது மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன்லாம் அவர் நேரம் கிடைக்கும்போது வருவாருன்னு சொன்னாங்க ஆனால் அவர் பார்க்குறதுக்கு வரலை நீங்கள் நான் பெர்ஃபார்மிங் அசட் மட்டும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு நான் பெர்ஃபார்மிங் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு மா ஒரு 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 மா ஒரு ஒரு எதிர் திசையில் வச்சு தான் அவரை பேச வேண்டியிருக்கும் அவர் எங்கேயாவது பர்ஃபார்ம் பண்ணாருன்னா அது இந்தியாவுக்கு எந்த வகையிலையும் உதவி செய்யாத ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு மற்றபடி கருப்பு கொடி என்பதெல்லாம் இவங்க ஆரம்பிச்சு தான் நீங்கள் நேற்று வந்து மதுரைக்கு வரவேற்கிறோம்னு இவங்க வந்து ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணதுக்கு தான் அது வந்து கோபேக் மெலடி ஆகுது எனவே அதை வந்து நீங்கள் மதுரைக்கு வாரீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வாரார் அதோட விட்டு போக வேண்டியது தானே அதை நீங்கள் ட்ரெண்டாகணும்னு முடிவு பண்ணும்போது நீங்கள் காசு கொடுத்து ஆக்குறீங்க அதான் மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கோபேக் மோடின்னு மாற்றிடுறாங்க அதான் அதில் நடந்தது விளையாட்டை ஆரம்பித்தது நீங்கள் முடிச்சு வச்சது மக்கள் இப்போ நான் பெர்ஃபார்மிங் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ப்ரைம் மினிஸ்டர் அதனால தான் மக்கள் செல்வாக்கு இவ்வளோ இருக்குன்னு தானே அவங்க சொல்கிறாங்க அதான் ஒன்றரை மடங்கு விவசாய விளை விலை கொடுத்துட்டாரா திருப்பூருக்கு ஒ ஒரு லட்சம் கோடிக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்வேன்னு சொன்னார் அது இப்போ எவ்வளோ வந்திருக்கு ப பதினேழாயிரம் கோடி பதினெட்டாயிரம் கோடியோட நிற்கிதா இல்லையா நீங்கள் கன்னியாகுமரிக்கு போகும்போது அவர் சொன்னார் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மையமாக மாற்றுவேன் ஏதாவது ஒரு தூசு எடுத்து போட்டிருக்கா ராமநாதபுரத்துக்கு போகும்போது சொன்னார் நான் இங்கே வந்து இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா எங்கெங்கே மீன் பிடிக்கிறது அதிகமாக இருக்குன்னு எதாவது நடந்திருக்கா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் நான் என்ன கேட்குறேன் அப்படிய இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லா அரசுகளையும் இதற்கு முன்பாக இருந்த பிரதமர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு திரு மோகன் மார்க்சிஸ்ட் முன்னாள் மக்களவை உறுப்பினர் கோரிக்கை வச்சாரு மார்க்சிஸ்ட் அங்கம் வகித்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கூட்டணி கூட மத்தியில் இருந்தது பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் இப்போ இந்த பிரதமர் மோடி தானே அந்த பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்து அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அப்போ அதை வந்து எப்படி மூணு மாசத்துக்கு முன்னால் நீங்களும் பேசுனீங்க இதை பண்ண வச்சது ஹைகோர்ட் தான் இதே நிகழ்ச்சிகளில் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்கன்னா ஆர்டிஐ வந்தது ஆர்டிஐயில எந்த அசைவும் ஏற்படலை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பதிமூணு மருத்துவமனைகளுக்கு அப்படின்னு அதுக்கு பின்னால் கோர்ட்டு கேட்குறது கேட்குது நீங்கள் நாளைக்கு இதை சொல்லணும் ஏன் நீங்கள் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து நாங்கள் அமைச்சரவை கூட்டிட்டோம் இதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்களே தவிர கோர்ட் இல்லைன்னா அது நடந்திருக்கா கோர்ட் இல்லைன்னா எய்ம்ஸ் வந்திருக்கிறாரு கோர்ட் இருக்கிறதுனால தான் தமிழகத்தின் மீதான ஒரு நலன் அடிப்படையில் இப்படிலாம் வருது அப்படின்னு அது உண்மைதானான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினைந்து பட்ஜெட் இதில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அறிவிக்கிறார் தமிழகத்துக்கு எய்ம்ஸ் அப்படிங்கிறதுல அந்த இதில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடமே அறிவிக்கப்படுது எந்த இடத்துல எய்ம்ஸ் வரணுங்கிறதுல தமிழகத்தில் பெரிய படம் இது தமிழக அரசு மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பதில் அதில் நாலு ஐந்து இடங்கள் செங்கல்பட்டில் ஆரம்பித்து மதுரை ஆரம்பித்து திருச்சி ஆரம்பிச்சுன்னு நிறைய ஐந்து இடங்கள் அவங்க வந்து இதிலேயே இருந்துக்கிட்டு இருந்தது எதுங்கிற முடிவுக்கு வருவதில் பெரிய அரசியல் எழுபறி இருந்துக்கிட்டே இருந்தது இதற்கு இடையில்தான் ஆர்டிஐ போட்டு கேட்குறாங்க அப்போ மத் தமிழக அரசு பதில் சொல்லியிருந்தால் உடனே அந்த இது இதாக இருக்க போகுது அப்போ இதுக்கு யாரை நம்ம சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேயே அறிவித்தாச்சு கோர்ட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லுங்கன்னு மத்திய அரசு கேட்கு மாநில அரசு சொல்கிற அந்த அவங்க கொடுத்த அஞ்சு சாய்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கங்கிறது தான் பதில் அப்போ மாநில அரசு சொல்லியிருக்கணும் இதுக்கு மத்திய அரசு நாம் குறை சொல்லி என்ன பண்ணுறது நமக்கு எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டாச்சு எந்த இடத்தில் வரணுங்கிறத நாம் சொல்லணும் அப்போ நம்மளுடைய லேப்ஸஸ்க்கும் நீங்கள் வந்து கோர்ட்டு வந்து மத்திய அரசு கேட்டுட்டுதுன்னு அப்படி மாற்றி சொன்னால் இது பாதி உண்மை பாதி போய் நம்ம இந்த கட்டாரம் பாதி உண்மை பாதி பாதிப்புனு அவங்க சொன்னாங்க கரெக்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசாங்கம் அஞ்ச இடத்துல எதுன்னு சொல்லலை ஆனால் மீதி பதிமூணு இடமும் இந்த கோர்ட்டு சொன்னோன்னே எல்லாம் சேர்ந்து தான் சொன்னீங்க அப்போ அதுலையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்போ அதுக்கு ஏன் அறிவிக்கல உண்மையை சொல்லப் போனால் இந்த கோர்ட்டுக்கு போனதுனால தமிழ்நாட்டோட சேர்ந்து மூ மூணு ப மீதி பதிமூணு மூணு இடங்கள்லையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தானே இடம் பிரச்சனை மீதி இடங்கள்ல என்ன பிரச்சனை